ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரியா ஷோ டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரெடி டு சர்வ் ஹெல்த்தி சிரப் ரெசிபி தான். இந்த சிரப் ரெசிபியை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா கவலையே இல்லை. எப்போ சட்டனை யாராவது விருந்தாளிகளோ ஃபேமிலிஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வராங்கன்னா சட்டனை இதை ஜஸ்ட் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அவங்களுக்கு ரெடி டு சர்வ் ட்ரிங்க் மாதிரி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டாக 300 கிராம் இஞ்சியை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ண இஞ்சி ஸ்லைசஸை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதோட தண்ணி தான் நமக்கு வேணும். அதனால் கொஞ்சம் நேரம் ஹாஃப் அன் அவர் அப்படியே வச்சுருந்தோன்னா அதோட இஞ்சி தண்ணி தெளிவு தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடியில் இந்த மாதிரி செடிமெண்ட்டாக இருக்கிறத நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் எனக்கு ஜிஞ்சர் ஜூஸ் கிடச்சிது, ஃபில்டர்டு ஜிஞ்சர் ஜூஸ். இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த டம்ளரில் எந்த டம்ளரால் நான் ஜிஞ்சர் ஜூஸ் அளந்தேனோ அதே டம்ளரால் 2 டம்ளர் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த நாட்டு சர்க்கரையில் சர்க்கரை மூழ்கிற அளவு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் நான் அதே 2 டம்ளர் லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த நாட்டு சக்கரை நல்லா கொதிச்சுட்டுருக்கு. கொதிச்சு இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் ஜூஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஜிஞ்சர் ஜூஸை நம்ம ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாது. ஏன் நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த சிரப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான். முதல்ல லிக்விடாக இருந்தது இல்லையா, அது நல்லா கொதிச்சு கொதிச்சு இன்னும் நல்லா பாயில் ஆகி ஒரு மாதிரி கொஞ்சம் திக்காக சிரப் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லாவே அதை பாயில் பண்ண விடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துடுது. இதை வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு அடுப்பில் மாற்றி நம்ம லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜிஞ்சர் லெமனேட் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதை நம்ம ஆறுனதும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சட்டுன்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு நல்லா குலுக்கிட்டு இதை ஒரு 1/2 டம்ளர் எடுத்து இன்னொரு 1/2 டம்ளர் வாட்டர் விட்டு டாப்அப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வர்ற கெஸ்ட்டோட பசியை தூண்டி நீங்கள் சமைச்ச பிரமாதமான சாப்பாடை சாப்பிட வைக்கிறதுக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த விருந்து டைஜஷன் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பித்தம், தலை சுத்தல், சில சமயம் சாப்பாடு வாயில் வச்சா பிடிக்காமையே இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லது இந்த ஜூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சாரியா ஷோ டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.